வருக்கும் வணக்கம் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஈகிள் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் கல்வி சார்ந்த நிதி உதவிகளை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் இல்லாத மாணவர்களுக்கும் உதவி செய்யும் தொண்டு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது இந்த ஈகிள் எஜுகேஷன் ஆர்கனைசேஷனின் ஒரு புதிய ஹெல்பிங் ப்ராஜெக்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிற ராயல் ஃபியூச்சர் கம்யூனிட்டியின் பிளான் பர்சன்டேஷன் நாம் ஏற்கனவே பல்வேறு ஹெல்பிங் ப்ராஜெக்ட்களை பார்த்திருப்போம் அவைகள் எல்லாத்திலுமே மாறுபட்ட மற்றும் சிறப்பான ரியல் கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம் என்ற முறையை உருவாக்கி சாதாரண ஏழை எளிய மக்களும் ஒரே முறை மிகச்சிறிய தொகையான இருநூத்தி ரூபாயை ஒருவருக்கு உதவி செய்வதன் இதன் மூலம் மிகப்பெரிய வருமான வாய்ப்பை பொருளாதார மேம்பாட்டையும் அடைவதற்கான முத்தான மூன்று திட்டங்களை பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம் வாங்க ஈகிள் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் பிரசன்ட் பண்ணக்கூடிய ராயல் ஃபியூச்சர் கம்யூனிட்டி பிளான் பிரசன்டேஷன் பற்றி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராஜெக்டோட அபோட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் விஷன் அண்ட் மிஷன் வந்து நமக்கு தேரியாக கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோ ஆதரவு இல்லாத நபர்களுக்கு வந்து உதவி செய்யறதா இவங்களுடைய மெயினான விஷயம் அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவிகளை வந்து இந்த ராயல் ஃப்யூச்சர் கம்யூனிட்டி வந்து பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிளான் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டார்டர் பிளான் இரநூத்தம்பது ரூபா மட்டும் ஒரே ஒரு தடவை ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்ய போகிறோம் அதன் மூலியமாக ரொட்டீனாக நம்ம இன்கம் இங்கே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காது பல நபர்கள்ட்ட இருந்து நம்ம உதவி வந்து பெற ஆரம்பிச்சிடுவோம் இந்த கோல்டன் பிளானோ ராயல் பிளானோ அப்கிரேட் பிளான் தான் ஸோ இது நம்ம பேக்கேஜஸ் கிடையாது ஆட்டோமேட்டிக்லி அப்கிரேட் ஆயிடும் அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆட்டோ ஃபில்லிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அற்புதமான ஒரு ஹெல்ப்பிங் கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்கம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் த்ரீ இன் ஒன் பேரண்ட் ஐடி இன்கம் சைல்ட் ஐடி இன்கம் டேரக்ட் ஸ்பான்சர் இன்கம் செகண்ட் ஸ்பான்சர் இன்கம் சொல்லிட்டு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு இங்கே கிடைக்குது ராயல் ஃப்யூச்சர் கம்யூனிட்டி பிரைவேட் லிமிட்டெடில் இந்த ஸ்டார்ட் அப் பிளான் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான டேபிள் காலம் தான் உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு தடவை ஒரு நபருக்கு இரநூத்தம்பது ரூபா உதவி செய்கிறதன் மூலியமாக ஒரு பெரிய வருமானத்துக்கு உங்களால் சொந்தக்காரராக மாற முடியும் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் டைம் நீங்கள் ஹெல்ப் பண்ண பிறகு மூன்று நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி தொகையாக இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லி மூணு நபர்கிட்ட இருந்து எழுநூற்றம்பது ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அதில் முதல் வரக்கூடிய இரண்டு நபருடைய அமௌண்ட்டு நீங்கள் அப்படியே அப்கிரேட் பண்ணிடுவீங்க ஸோ டூ ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அப்கிரேடுக்கு போகுது தேர்டாக ஒரு நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டு உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா உங்களுடைய நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே அதாவது இந்த ராயல் ஃபியூச்சர் கம்யூனிட்டி ப்ரைவேட் லிமிடெட்டில் ஒரு நபருக்கு நீங்கள் உதவியாக செஞ்ச இரநூத்தம்பது ரூபா இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைச்சாச்சு செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கணும் இரண்டாவது நிலையிலேருந்து உங்களுக்கு வருமானம் வரணும் அதாவது ஹெல்பிங் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னா ஒரு நபருக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்த பிறகு ஆறு நபர்கிட்ட இருந்து ஐநூறுரூபான்னு சொல்லி மொத்தம் மூவாயிரம் ரூபா பெனிஃபிட் கிடைக்கும் அதில் முதல் இரண்டு வரக்கூடிய அமௌண்ட்டை உங்களோட ஐடியை வந்து நீங்கள் அப்கிரேடுக்காக பயன்படுத்திக்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுபா வரக்கூடிய ரிசீவ் ஆகக்கூடிய ஃபண்ட்ல ஒரு சைல்டு ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் நீங்கள் அப்கிரேட் பண்ணி ஆக்டிவேட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சர் உங்களை அறிமுகப்படுத்திருப்பார் இல்லையா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் அவருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிடும் அண்ட் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரூபாய் உங்களோட டோட்டல் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும் இது செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு ஹெல்பிங் அமௌண்ட் ரிசீவ் ஆகணும் அப்படின்னா டூ டேரக்ட் ரஃபல் நீங்கள் கம்பல்சரி கொடுத்தாகணும் டூ டேரக்ட் ஃபில் கொடுக்கும் பொழுது டுவெல் நம்பர்கிட்டருந்து அதாவது பன்னெண்டு நம்பர்கிட்டருந்து ஆயிரம் ரூபான்னு சொல்லி மொத்தம் ரூபாய் ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும் அதில் முதல் ரிசீவ் ஆகக்கூடிய மூணு இருந்து வரக்கூடிய மூவா மூவாயிரம் ரூபாய் அமௌண்ட்டை அப்கிரேடுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அதே போல் நான்காவதாக வரக்கூடிய அமௌண்ட்டை கோல்டு அதாவது இங்கே வந்து ஸ்டார்ட் அப் பிளானு கோல்டு ராயல்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு பிளான் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் பிளான்ல வந்து தான் அடுத்தடுத்த பிளானுக்கு நம்ம போக முடியும் அப்போ இங்கே அப்கிரேடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கோல்டு பிளானுக்கு அப்கிரேட் ஆயிடுது அண்டு உங்களை ஸ்பான்சர் பண்ண அதாவது அறிமுகப்படுத்துற நபருக்கு ஒரு தௌசண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுது அதே போல் செகண்ட் ஸ்பான்சர் இப்போது உங்கள் அறிமுகப்படுறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் அவரை ஒருத்தர் அறிமுகப்படுத்திருப்பார் இல்லையா அவங்களுக்கு ஒரு தௌசண்டும் இந்த சிஸ்டத்துக்கு அதாவது இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் சர்வீஸ் சார்ஜ் ஆகும் அடுத்து ஐந்து நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் உங்களுடைய நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டாக இருக்கும் இங்கே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டேஜில் உங்களுக்கு இருபத்தி நாலு நபர் இருந்து மூவாயிரம் சொல்லிட்டு மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இங்கே இந்த ஹெல்பிங் அமௌண்ட் ரிசீவ் ஆகணும்னா கம்பல்சரி மூணு பேருக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுத்துருக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டேஜில் ரெண்டு சைல்டு ஐடி கிரியேட் ஆகுது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகிடுச்சு மெயின் ஐடி ஒன்று இருக்குது சைல்ட் ஐடி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு அது செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு ஜெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆயிடும் அதே போல் வந்து உங்களை ஸ்பான்சர் பண்ணவருக்கு ஒரு நைன் தௌசண்ட் அண்ட் செகண்ட் ஸ்பான்சருக்கும் ஒரு த்ரீ தௌசண்டும் சஷ்டத்துக்கு சர்வீஸ் சார்ஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்டும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டாக கிடைச்சிருக்கும் இந்த ஸ்டார்ட் ஸ்டார்ட்அட் பிளானில் இரநூத்தம்பது ரூபா உதவி செய்கிறதுனால அறுபதனாயரரூபா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட் ஃப்ராஃபிட் அமௌண்ட்டாக கிடச்சிருக்கு ஆறு நபருக்கு நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் இப்போ ஸ்டார்ட் அட் பிளானில் இருந்து நம்ம கோல்டு பிளான் பிளான்ல இருக்கும் இப்போ கோல்டு பிளானுக்கு தௌசண்ட் ருபீஸ் நம்ம அங்கே தேர்ட் லெவலே அப்கிரேட் பண்ணிட்டோம் இங்கே அதே போல மூணு நபர் ரெட்டர் வந்து தௌசண்ட் சொல்லி மூணு நபர் ரெட்டர் வந்து மொத்தமாக மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதில் முதல் இரண்டு நபர் ரெட்டர் வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பிளஸ் ஆயிரம் பயன்படுத்தும் நம்ம அப்கிரேட் செல்ஃபாக தான் பண்ணணும் இங்கே இது மேனுவல் அப்கிரேட் தான் ஆட்டோமேட்டட் கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தேர்டாக ஒருத்தர் இருந்து வரக்கூடிய தௌசண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிடும் ஸோ இங்கே இந்த கோல்டன் பிளானில் அப்கிரேட் பண்ண தௌசண்ட் உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட்டாக கிடைச்சாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அடுத்தது இரண்டாவது லெவலில் ஆறு நபர் இருந்து ரெண்டாயிரம்னு சொல்லி மொத்தம் பன்னெண்டாயிரம் கிடைக்கும் இதில் நாலாயிரம் ரூபாய் அதாவது முதல்ல இரண்டு நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய டூ தௌ டூ தௌசண்ட் ப்ளஸ் டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அப்கிரேடுக்கு பயன்படுத்தி அப்கிரேட் நீங்கள் பண்ணிக்கிறீங்க அடுத்து வரக்கூடிய அமௌண்ட் ஆகுன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வச்சு போது டேரக்டாக உங்க ஸ்பான்சருக்கும் சர்வீஸ் சார்ஜ் ஒரு டூ தௌசண்டும் அடுத்து வந்து இரண்டு நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய ரூபாய் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டாக கிடைச்சிருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு நபர் இருந்து மூணாவது லெவலில் நாலாயிரம் சொல்லி நாற்பத்தி எட்டாயிரம் இதில் பத்தாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஸ்டேஜுக்கு அப்கிரேடுக்கு போகுது நாலாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஐடி அடுத்த பிளானுக்கு அப்கிரேட் ஆயிடுது அண்டு ஃபோர் தௌசண்ட் வந்து உங்களை அறிமுகப்படுத்தின நபர் உங்கள் ஸ்பான்சருக்கும் செகண்ட் ஸ்பான்சருக்கு ஒரு ஃபோர் தௌசனும் சர்வீஸ் சார்ஜாக ஒரு ஃபோர் தௌசனும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும் நான்காவது நிலையில் இருபத்தி நாலு நபர் இருந்து பத்தாயிரம்னு சொல்லி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா அமௌண்ட் கிடச்சிருக்கும் இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் உங்களை அறிமுகப்படுத்தினவரும் உங்களை அறிமுகப்படுத்தினர் அறிமுகப்படுத்தினவருக்கும் இந்த சிஸ்டத்துக்கு சர்வீஸ் சார்ஜாகவும் போக பேலன்ஸ் வந்து ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் நமக்கு கிடச்சிருக்கும் இந்த அப்கிரேட் அமௌண்ட் மட்டும் நமக்கு வரும் அப்கிரேட் பண்ணிப்போம் இந்த ஸ்பான்சர் இன்கமே செகண்ட் ஸ்பான்சரு சர்வீஸ் சார்ஜ்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிடும் நம்ம உங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கோல்டன் பிளான்ல உங்களோட ஏர்னிங் அப்படிங்கிறது ரெண்டு லட்சத்தி ஏழாயிரரூபா உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு ஓவராலாக அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயல் பிளானில் ஃபோர் தௌசண்ட் அப்கேட் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கே ஃபோர்த்

பன்னெண்டு நபர்ட்ரு வந்து பதினாறாயிரம் சொல்லி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இதில் நாற்பதனாயிரம் ரூபா அடுத்த அப்கிரேடுக்கு போயிருது அப்கிரேட் நாம தான் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக போகாது அப்கிரேட் அப்படிங்கிறது நாம தான் பண்ணணும் மேனும் அடுத்து பதினாறாயிரம் ரூபாய் உங்களை ஸ்பான்சர் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்பான்சருக்கும் செகண்ட் ஸ்பான்சருக்கு பதினாறாயிரமும் சர்வீஸ் சார்ஜாக பதினாயிரமும் சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிடுது ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபா உங்களுக்கு தேர்ட் லெவலில் ப்ராஃபிட்டாக இருக்கும் ஃபோர்த்து ஸ்டேஜில் இருபத்தி நாலு நபர்டர் வந்து நாற்பதாயிரம் சொல்லி மொத்தம் நமக்கு ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா டோட்டல் ஹெல்பிங் அமௌண்ட்டாக கிடச்சிருக்கும் அதில் ஒரு லட்சம்

ப்ரீவியஸ் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பிளானில் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் அப் பிளானில் ஒரு அறுபதனாயிரம் கிடச்சிருக்கும் டென் லேக்ஸ் அபோவ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் டென் லேக்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் லேக்ஸ் நியர் பை உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வெறும் ஒரு இரநூத்தம்பது ரூபாவில் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான யூனிக்கான அர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சரியாக பயன்படுத்திக்கோங்க ராயல் ஃப்யூச்சர் கம்யூனிட்டியில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய டோட்டல் ஹெல்பிங் அமௌண்ட்டு பதினோரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் கிடச்சிருக்கும் ஸோ இங்கே ஃபஸ்ட் ரவுண்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது மூணு சைல்டு ஐடி நமக்கு கிடச்சிருக்கும் அந்த மூணு சைல்டு ஐடிக்கும் முப்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பெனிஃபிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் நயன் ஐடி வந்து இருக்கும் சைல்டு ஐடி அந்த நயன் சைல்டு ஐடிக்கும் தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மொத்தமாக கிராண்ட் டோட்டல் ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ரூபா நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் நம்ம நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருப்போம் இல்லையா ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு மட்டும் தான் ஸ்பான்சர் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது ஸோ செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தில் வந்து ஸ்பான்சர் அப்படிங்கிறது கம்பல்சரிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க அப்போ ஸ்பான்சர் இன்கமில் பத்தாயிரத்தி ஐநூறுரூபா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டர்லையும் கோல்டனில் வந்து முப்பத்தி ஆறாயிரமும் ராயலில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரமும் கிடச்சிருக்கும் அப்போது மெயின் ஐடி இன்கம் அப்படிங்கிறது டோட்டலாக உங்களோட மெயின் ஐடிக்கு மட்டும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி ஐநூறுரூபா கிடச்சிருக்கும் இங்கே சைல்ட் ஐடி கிரியேட் ஆகுதுலேயே அங்கே திருப்பி அகைன் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும் அப்போ மூணு சைல்டு ஐடி கிரியேட் ஆகும் பொழுது உங்களோட ஸ்பான்சருக்கு அப்போ உங்களுக்கு

ரவுண்ட் சைல்ட் ரேடியும் செகண்ட் ரவுண்ட் சைல்ட் ரேடியும் டோட்டலாக கிடைக்கக்கூடிய கிராண்ட் டோட்டல் இன்கம் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நமக்கு பெனிஃபிட் ஸோ எவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பாருங்க ஒரு அற்புதமான வாய்ப்பு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ராயல் ஃப்யூச்சர் கம்யூனிட்டியோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கேர்ஃபுல்லாக வந்து கிளியராக படித்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஹெல்ப்பிங் கான்செர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸில் ஒரு மிராக்கலான அர்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கரெக்டாக பயன்படுத்தினா உங்கள் லைஃப் வந்து வெல் செட்டில்ட் ஆகிடும் ஸோ ஒரு அற்புதமான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோட டாப் கார்னர் ரைட் சைடில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனலி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு அந்த டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ